Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video lini anivarukkum enadhu manamarndha nandri. Video audio theriyava theriyada abindrada comment box la therivikkavum. Idha neenga mudhal muraiya nama channel ku vandirukinga, please don't forget to subscribe our YouTube channel and please press the bell icon to get the further updates. So manikavum kadandha oru 2-3 naatkalaga enala CA kudukka mudiyala adirkana kaaranam enna appadina adu enna endradhu na detail ah solren. I was literally not feeling well and edho pudhu pudhu symptoms and all there. And a few of my friends also have the symptoms. So enna better irundhalum eppadi solradhu, so I don't want to explain about that now. I'll make another video about it. So innikku vende enala edho seri okay rombo idhuva poiittu irukke ipodhan oru 10 live la irundhu 20 live la irundhu oru 42 live konnu vandha nan last live la adukapra rendu naal ipdi mudiyam poichu thirupi like you know so poiittu irukke appdinu oru vartham so adanal பரவாயில்ல வி கேன் கிவ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து சீக்கிரமாக எழுந்திருத்து பண்ணணும், அதுதான் நம்மளால் முடிய மாட்டேங்குது. காரணம் இதுதான். ஸோ ஐ டெஃபினெட்லி ஐல் கிவ் மை பெஸ்ட். ஓகே, ஸோ நத்திங் டு வரி. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் அது என்னன்றதை நான் தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம டெய்லி சிஏக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் லிங்க் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தம் டு கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். ஓகே, எக்ஸ்பிளனேஷன்லாம் எந்த குறையும் இருக்காது, சிறப்பாக பண்ணிடுவோம். ஓகே ஃபைன், சரி. யூ கைஸ் பி சேஃப், டோன்ட் கோ அவுட், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் தன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இன் தி சர்ச் பாக்ஸ். யூ கேன் ஃபாலோ மை ப்ரொஃபைல் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். And if anyone is interested in the plus subscription, please go for it. And don't forget to use our referral code that is Talk and Mock to get 10% discount on your fees. Vayan Academy is India's largest online platform for any competitive exams. The top educators across the country will take classes for you. And dedicated doubt clarification sessions உங்களுக்கு இருக்கும். Real-time interactions உங்களுக்கு trainers கூட கிடைக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளஸ் கோர்ஸஸ். எஸ்பிஐ கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு கோர்ஸும் அண்ட் மாக் டெஸ்ட் கோர்ஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட் மார்னிங், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் வந்து நிறைய கோர்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் பேக்கேஜஸ். எல்லா ட்ரைனர்ஸோட கிளாஸஸும் பார்க்க முடியும். நாங்கள் போட்டிருக்க முன்னாடி பேச்சஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? எஸ் ஃபைன். அண்ட் எவ்ரி சண்டே வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்டான அகாடமி காம்பேக்ட் இருக்குது. ஸோ 10 AM மறக்காமல் என்ன பண்ணுங்கள், என்ரோல் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி காம்பேக்ட்டு, பேங்கிங் காம்பேக்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் பேங்கிங் காம்பேக்ட் அட்டன் பண்ணுங்கள். அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்விடேஷன் கோடில் வந்து நம்மளுடைய நரேஷன்ன்ற கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? எஸ் ஃபைன். ஆபிச்சுரி நியூஸ் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் பெருசாக இல்லை. ஸோ ஆபிச்சுரி நியூஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? முதல்ல எமினன்ட் அசாமிஸ் ரைட்டர் ஹோமன் போர்கெஹின் பாஸ்ட் அவே. இவர் வந்து ஒரு எழுத்தாளர். இவருடைய இப்போ வந்து இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்கிறாரு, நிறைய சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்கிறாரு, நிறைய போயம்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. இப்போ ரீசண்டாக இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடிட்டர் இன் சீஃப் ஆஃப் அசாமிஸ் டெய்லி நியோமியா பார்த்தா அப்படின்ற ஒரு செய்தித்தாளில் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நிறைய நியூஸ் பேப்பர் கூட இவர் வந்து தொடர்புடையவர். அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அசோம் சாகித்ய சபாவாக இருந்திருக்கிறார் 2001 2002 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அசாம் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த இவர் வாங்கின இந்த சாகித்ய அகாடமி அவார்டை வந்து திரும்ப கொடுத்துருக்கிறார் கவர்மெண்ட்டுக்கு. காரணம் என்னன்னா நடுவில் நம்ம நாட்டினுடைய போக்கு அசாம் மாநிலத்திற்கு எதிராக இருந்ததாக இவர் கருதுன அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காரு, நான் வாங்கின அவார்டு எனக்கு வேணான்னு சொல்லி திரும்பி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இப்போ இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஹோமன் போர்கெஹின் பாஸ்ட் அவே. ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்றதை பார்த்துடலாமா? மேன்செஸ்டர் சிட்டி கிரவுண்ட் பிரீமியர் லீக் சாம்பியன்ஷிப் ஃபார் த தேர்ட் டைம். ஸோ மேன்செஸ்டர் சிட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுலாம் மேன்செஸ்டர் யுனைடெட் தான். எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நான் விளையாடுவாங்க. ஃபுட்பால் அவ்வளோ நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட்ன்ற ஒரு டீம் மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் ஐ ஆஃபன் கன்ஃபியூஸ் வித் திஸ் மேன்செஸ்டர் சிட்டி அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெட். லேட்டர் ஐ கெட் டு நோ வி ஹாவ் டூ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் இருக்குன்றது அப்புறம் தெரிஞ்சுது. ஸோ இப்போ இது வந்து ஒரு லீக். இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிட்டிஷ் லீக்னு சொல்லுவாங்க. அதுவும்
இருக்கிறதுலே சிறப்பான டீம்ஸ் தான் இதில் பங்கெடுத்துக்கவே முடியும். எல்லாராலும் இதில் பங்கெடுத்துக்க முடியாது. டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய டீம்ஸ் தான் வந்து இதில் பங்கெடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பெஸ்ட் டீம்ஸ் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு போட்டி தான் இந்த ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஷிப்பு. அதை வந்து மூன்றாவது முறையாக மேன்செஸ்டர் சிட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஐபிஎல் மாதிரி இல்லை. இப்போ ஃபஸ்ட் இனிஷியலாக லீக் கண்டக்ட் பண்ணுவோம், அப்புறம் செமிஸு, அப்புறம் ஃபைனல்ஸு. ஸோ எதிரி எதிரி மோதி யார் ஜெயிப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா. இங்கே வந்து என்னன்னா த்ராட் லீக் தான் இது, எல்லாமே லீக். நீ வந்து ஒரு 30 மேட்ச் ஆடுவோம், அவனும் 30 மேட்ச் ஆடுவோம். அதில் நீ புள்ளிப்பட்டியலில் யார் முதல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சாம்பியன்ஷிப்பு. ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியல. பட் எனிவே மேன்செஸ்டர் சிட்டி வந்து மூன்றாவது முறையாக ஜெயிச்சிருக்காங்க. எப்படி இவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து லெசிஸ்டர் கிட்ட தோத்துருச்சு. மேன்செஸ்டர் யுனைடெட் மட்டும் லெசிஸ்டர் கிட்ட தோக்காமல் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து இந்த ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2-1 என்ற கோல் கணக்கில் லெசிஸ்டர் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட தோக்கடிச்சிட்டதுனால மேன்செஸ்டர் சிட்டி வந்து புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து 4th ப்ரீமியர் லீக் டைட்டில் மேன்செஸ்டர் சிட்டிக்குன்னு சொல்றாங்க. இது ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஷிப் மூன்றாவது முறையாக வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ், ஓகே, ஃபைன், எஸ். எனக்கு வந்து மேன்செஸ்டர் யுனைட்டடில் நல்ல ஒரு பிளேயர், ஐயோ, ஃப்ரண்டில் ஆடுவார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து தான் நான் மேன்செஸ்டர் யுனைட் ஃபேன் நான். அவர் பேர் என்ன தெரியல, ஃபார்வர்டில் ஆடுவார், ரெண்டு ஃபார்வர்ட் பிளேயர். எனிவே ஃபைன், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைவ் வாட்சிங் எழுத்து வச்சுட்டு இருந்தேன், ஒரு 2 நாள் லைவ் கொடுக்க முடியாதனால திரும்ப ட்ராப் ஆகிடுச்சு. ஐ எம் சாரி ஃபார் தட். என் உடம்பு சரியில்லை, எனக்கு சுத்தமாக முடியல. அதனால தான் நான் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். மணிஷா கபூர் அப்பாயிண்டட் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் அட் ICAS. ICAS அப்படின்னா என்ன, ASCI அப்படின்னா என்ன, மணிஷா கபூரோட வேலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மணிஷா கபூரை வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ICASஆ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம், சரியா. ஃபஸ்ட்டு அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா செட் தட் ஜென்ரல் செக்ரட்டரி, அவங்களுடைய ASCIயுடைய ஜென்ரல் செக்ரட்டரி யார், மணிஷா கபூர். ஓகே, அவங்க தான் இப்போ அப்பாயிண்டட் டு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஆஃப் த இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் அட்வர்டைசிங் செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது ASCIலிருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ICASக்கு அவங்க போகிறாங்க. Can you get my point? Set up by European Advertising Standard Alliance in 2018. Okay, so இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கபூர் வில் பி ஒன் ஆஃப் 4 வைஸ் பிரசிடென்ட் ஆன் த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, மணிஷா கபூர் வந்து ஆல்ரெடி சீஃப் செக்ரட்டரி, ஜென்ரல் செக்ரட்டரி அட் ஏசிஐ. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ICAS ஆகுறாங்க. சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் தான். மணிஷாக்கு வந்து ஓகே ஐஸ் வைக்கலாம் சம்திங், ஒரு க்ளூ யோசிச்சு மறந்துட்டேன். எனிவே ஃபைன், அது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ். அடுத்து பேங்கிங் நியூஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். HDFC பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்தியாவோட GDP க்ரோத்தை வந்து 10% குறைச்சி மதிப்பிட்டிருக்குது 2022 நிதியாண்டில். ஏன் குறைச்சி அப்படின்னா, முன்னாடி வந்து அவங்க 11.5% நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த COVID-19 இரண்டாவது அலை அதிகரிப்பதன் காரணமாக 11.5%லேருந்து 10% அவங்க குறைக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ 1.5 வந்து ஜிடிபி வந்து குறைச்சி மதிப்பிட்டிருக்கிறாங்க. எனிவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, HDFC வந்து லாஸ்ட் டைம் வந்து COVID-19 டைமில் வந்து லாஸ்ட் இயர் வந்து 8% தான் ஜிடிபி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து நம்ம இந்தியா பொய்யாக்கி 9.5% ஆக்குச்சு இல்லையா. ஸோ இவங்க ப்ரொடக்ஷன்லாம் சும்மா, நீ உழைச்சாதான் சோறு. எத்தோ எத்தோ மகாசாக்கி. PayPal லான்சஸ் டிஜிட்டல் ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன் அட்வைஸ். ஸோ இப்போ இந்த ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், உலக அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நம்மளோட கூட்ஸை வாங்குறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நாட்டினுடைய ரூபாயின் மதிப்பில் தான் நம்மளுக்கு வந்து பணத்தை செலுத்துவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், குளோபலாக பிஸ்னஸ் பண்ணுறோம், அங்கிருந்து வரக்கூடிய காசை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேங்க, எனக்கு வந்து இவ்வளோ வரவு வர வேண்டியது இருக்குதுங்க, இது நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட் போய், ஃபிசிக்கலான டாக்குமெண்ட்டை போய் சப்மிட் பண்ணிட்டு வரணும். சப்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி 10 நாள் கழிச்சு, ஓகே உங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை ஆயிடுச்சு, காசு வந்துருச்சு, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க.
சரியா? இது வந்து இந்த கொரோனா காலத்துல என்னதான் லாஸ்ட் இயர் வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த கொரோனா காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டல் ஆகும் போது ஏன் நம்ம இதை மட்டும் டிஜிட்டல் ஆக கூடாது? ஒன்னும் பார்த்தா 3,00,000 கோடி ரூபாய் கணக்கு காசு வந்திருக்குது. அதுலயும் நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் வந்து இதுல போய் பிசிக்கலா போய் பேங்க்ல அப்ரோச் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால நிறைய கொரோனா பாதிப்பு எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ டிஜிட்டலா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி பேபால் இப்ப என்ன பண்ணிருக்குன்னா டிஜிட்டல் ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது. இனிமே என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட டாக்குமெண்ட் டிஜிட்டலா சப்மிட் பண்ணலாம். ஓகே, உங்க பேமெண்ட் வந்துச்சுன்னா நீங்க டிஜிட்டலா அதை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவுதான் விஷயம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஒரு பிசினஸ் மேன், உலக அளவுல ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா ஃபார்வர்ட் ஃபாரின் இன்வர்ட் அந்த வார்த்தையில நீங்க புரிஞ்சுங்க, வெளிநாட்டுல இருந்து உள்ள வரக்கூடிய ரெமிட்டன்ஸ் காசு. ஓகே, சோ அது வர்றதுக்குனா நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். இவ்வளோ காசு வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன பண்ண அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணால் அந்த காசை நீங்கள் வாங்கிக்கலாம்ல. அதை வந்து டிஜிட்டலாக இனிமேல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இல்லையா? தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இல்லையா? எஸ் ஃபைன். ஸோ பேபால் வந்து இந்த டிஜிட்டல் ஃபாரின் இன்வெஸ்ட் ரெமிட்டன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் லேப் வச்சுக்க முடியும். இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஜீரோ காஸ்ட் ஆர் எய்ம் டு எம்பவர் இந்தியன் எம்எஸ்எம்இஸ் எக்ஸ்போர்ட்டர் சீம்லெஸ்லி டு க்ரோ தேர் பிசினஸ் இன்டர்நேஷனலி. உலக அளவில் வந்து குறு சிறு நடுத்தர என்டர்பிரைசஸ்லாம் வந்து உலக அளவில் வந்து வளர்ச்சி பெறுவதற்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ரொம்ப நாள் எடுக்கும். இப்போ ரொட்டேஷன் தான், பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் ரொட்டேஷன். இங்கே வர்றதை வாங்கி தான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கே வர்றதை வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இது வர்றதுக்கே 10 நாள் ஆகுது அப்படின்னா ரொம்ப கை கடிக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் பிசினஸ், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக க்ரோ ஆக முடியும் அவங்களால. அடுத்ததாக போயிடலாம். சவுத் இந்தியன் பேங்க் லான்சஸ் வீடியோ கேஎஸ்சி ஃபார் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட். இது யூஸ்வலாக எல்லா பேங்க்குமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சவுத் அந்த வரிசையில் சவுத் இந்தியன் பேங்க்கும் இப்போ வராங்க வீடியோ கேஒய்சி. ஒரு 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸில் உங்களுக்கு நீங்கள் பேங்க்குக்கே போக வேண்டாம், வீட்டில் இருந்தே மொபைல் ஃபோன்லையோ அல்லது லேப்டாப்லையோ நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும் சவுத் இந்தியன் பேங்க்கில். ஸோ அவங்க ஒரு லிங்க் கூட கொடுத்துருக்குறாங்க, southindianbank.com அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பேன், ஆதார் நம்பர் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இதெல்லாம் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடியும். சவுத் இந்தியன் பேங்க் ஸ்டார்டட் டு கிவ் கேஒய்சி வீடியோ கேஒய்சி டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். அவ்வளோதான் விஷயம், ரொம்ப சிம்பிளான நியூஸ் இது. அடுத்தது இங்கும் வாங்கலேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். பேட்ரி இந்தியா, பேட்ரி இந்தியா ஹோல்டிங்ஸ் செல் ஓவர் 2% stakes. ஓகே, அது பர்சன்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு. 2% ஸ்டேக் இன் எஸ் பேங்க். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ் பேங்க் வந்து நடுவில் பயங்கர கஷ்டத்தில் இருந்தது, ரொம்ப திவாலா ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. அப்போ அந்த எஸ் பேங்க் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தூக்கி நிறுத்துச்சு. அந்த தூக்கி நிறுத்தின மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களில் இந்த பேட்ரியும் ஒன்று. ஸோ இந்த பேட்ரின்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி இந்தியா ஹோல்டிங்ஸ் ஓன்ட் பை டில்டன் பார்க். டில்டன் பார்க்ன்றவங்க தான் வந்து இந்த பேட்ரி இந்தியா ஹோல்டிங்ஸினுடைய நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான் அதிகப்படியான இன்வெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. எதில்? எஸ் பேங்க்ல. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கர் இன்வெஸ்டார்னா இப்போ ஒரு அமைப்போ இல்லது ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு வங்கியோ துவண்டு போன ஒரு காலத்தில், அதாவது திவாலாகக்கூடிய ஒரு நேரத்தில் அதை தூக்கி நிறுத்தது. இப்போ எப்படி ஆங்கர் வந்து கப்பல் எப்படி தூக்கி நிறுத்துமோ அதே மாதிரி ஒரு வங்கி வந்து திவாலாக போகுதுன்னா அப்போ வந்து அதை தூக்கி நிறுத்துவதற்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியானவங்க தான் ஆங்கர் இன்வெஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பேட்ரின்றவங்க ஒரு ஆங்கர் இன்வெஸ்டராக இருந்திருக்கிறாங்க இந்த எஸ்பிஐ எஸ் பேங்க்ல. மொத்தமாக 4,098 கோடி இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு 2020 ஜூலையில். அதில் இவங்க மட்டுமே 2,250 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே. ஓகேவா? ஸோ பாதிக்கு மேலே இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பேட்ரி அண்ட் டில்டன் பார்க். இப்போ என்னன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல சில ஸ்டேக் ஆஃப் எஸ் பேங்க், அதில் கொஞ்சத்தை விற்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ அவங்க ஆபத்து காலத்தில் அவங்களுடைய ஸ்டேக்கை கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னா 2.8% இப்போ விற்கிறாங்க. 52.15 crore ஷேர்ஸ் ரெப்ரசன்டிங் 2.8% ஜனவரி 6லேருந்து மே 6 வரைக்கும் நான் விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உடனடியாக விற்றாக்க லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களோட ஷேர்ஸோட ப்ரைஸ் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விற்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. 7.48% ஸ்டேக் வந்து எஸ் பேங்க் வாங்கி, எஸ் பேங்கோட ஸ்டேக் வந்து முன்னாடி வாங்கியிருந்தாங்க, இப்போ அதில் 2% மட்டும் தள்ளி விடுறாங்க. ஓகேவா? இதுதான் விஷயம், புரிஞ்சுதா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வராததற்கு மன்னிக்கவும், எனக்கு சரியாக முடியவில்லை. ஐஆர்இடிஏ கன்ஃபர்ட் வித் கிரீன் அர்ஜா அவார்டு. ஐஆர்இடிஏ அப்படின்றவங்க யாரு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெனுவபிள் எனர்ஜி அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக நடக்குது, கிரீன் எனர்ஜி நோக்கி போகணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி பயணிக்கக்கூடிய சில கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இப்போ சோலாராக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தேவையான பார்ட்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, சரி இந்தாங்க இதெல்லாம் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுங்கள், ஓகே ஸோ பண்ணுங்கள், உங்களுக்கு நான் காசு தரேன், லோனாக தரேன், நீங்கள் வந்து இதை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. ஆத்மநிர்பார் பாரத், நம்ம ஊருக்குள்ளே என்ன பண்ணணும், இப்போ எல்லா ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ஸுமே நம்ம இம்போர்ட் நம்பி வாழறோம். எல்லாத்தையும் வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம வந்து இந்த சோலார் பேனல்ஸு சில விஷயங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சோலார் பேனல்ஸும் கிடையாது, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சார்ந்துருக்கிறோம் பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள். ஸோ நம்மளுக்கு தேவையானது நம்மளே தயாரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லோன் கொடுக்கணும். அப்படி லோன் கொடுத்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் யாரு, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட், ஐஆர்டிஏ. ஸோ இவங்க சிறப்பாக செயல்பட்டதற்காக இவங்களுக்கு கிரீன் அர்ஜா அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்கப்படுது. ஏன்னா கிரீன் பச்சை பசேன்னு மாத்துறாங்க இல்லையா. இது வரைக்கும் 8,827 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க 2020-21 வரைக்கும். ஸோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதனால இந்த ஐஆர்ஏடிஏ தான் வந்து கிரீன் எனர்ஜி ஃபினான்சிங்ல ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஐசிசி, அவங்க தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ரினியூவபிள் எனர்ஜிக்கு உதவி பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கான லோனஸ் ஃபினான்சியல் சப்போர்ட் பண்றது தான் இந்த ஐஆர்ஏடிஏ. மறக்காதீங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பிசினஸ் நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதானி குரூப்ஸ் செட் அப் அ ரீஜனல் ஹெட் குவார்டர் இன் சிங்கப்பூர். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க இந்த சிங்கப்பூர்ல வந்து நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அங்கே ஒரு ஹெட் குவார்டர், ரீஜனல் ஹெட் குவார்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு இப்போ அங்கே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரீஜனல் ஹெட் குவார்டர் சிங்கப்பூர்ல அதானி குரூப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி போர்ட்ஃபோலியோஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய கண்ட்ரி ஹெட்டா ஜெயக்குமார் ஜானகராஜ் அவர் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து எம்ஓயூஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். என்னென்ன எம்ஓயூஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், கேபினெட் அப்ரூவ்ஸ் சைனிங் ஆஃப் எம்ஓயு பிட்வீன் ஐசிஏஐ அண்ட் கியூஎஃப்சிஏ. ஐசிஏஐ அப்படின்றது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, கியூஎஃப்சிஏ கத்தார் ஃபினான்ஷியல் சென்டர் அத்தாரிட்டி. இந்த நியூஸை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலையாது. ஸோ இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒன்று சொல்லணும்னா, இப்போது இந்தியா கத்தார் ரெண்டு நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம இந்த பயலேட்ரல் எக்ஸசைசஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இந்த மிலிட்டரி எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டாக்டிக்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளோட டாக்டிக்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. அந்த போர் தந்திரம், போர் நுணுக்கம், இந்த மாதிரிலாம் விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் மகளே, இப்போ இந்திய இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்தியாவுடனுடைய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அமைப்பு. அதே மாதிரி கட்டார் ஃபினான்ஷியல் சென்டர் அத்தாரிட்டி இருக்குல்ல. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த அக்கௌண்டன்சியை பற்றின ஒரு புரிதல் ஷேர் பண்ண போகிறாங்க, நாலேஜை வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. எவ்ரிடே வந்து இந்த அக்கௌண்டன்சி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஒரு ஒரு நாள் புது புதுசான சில விஷயங்கள்லாம் வருது. அதை பற்றி என்ன பண்ணணும், ஒரு நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்ம இந்தியா இப்போ என்ன பண்ண போது, கத்தாருக்கு சொல்லிக் கொடுக்க போது அதற்கான ஒரு ஒப்பந்தத்தை வந்து என்ன பண்ணியிருக்குது, கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அது வந்து கேபினெட் என்ன பண்ணிருக்குது, அப்ரூவும் பண்ணியிருக்கிறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சியில் புதுசு புதுசாக ஜிஎஸ்டி நிறைய விஷயங்கள்லாம் வருது இல்லையா. அக்கௌண்ட்ஸ் ஒரு நாட்டில் நல்லா இருந்தால் தான் பொருளாதாரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும், வளர முடியும் இல்லையா. ஸோ அதை வந்து சில நாடுகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். இது இந்த நாடுகளுக்கு மட்டும் இல்லை, நிறைய நாடுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். ஐசிஏ ஆக்டிவ் சாப்டர் இன் தோஹா கத்தார் எஸ்டாப்ளிஷ் 1981 இட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. 36 ஓவர்சீஸ் சாப்டர் ஆஃப் த ஐசிஏ, 300 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னது, நம்மளுடைய அக்கௌண்டன்சி நாலேஜ். ஓகே, 57% ஜிஜிபி இருக்கு, எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா, கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராமில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஐ பி எக்ஸ்பிளைனிங் யூ. 60% எதுவும் கேட்டிருக்காங்களா எஸ்பிஐக்கு. World Bank report that India received $83 billion in remittance in 2020. நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன், தமிழில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ரெமிட்டன்ஸ் அப்படின்னா பணம் வர, பணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். $83 billion US வந்து இந்தியாவிற்கு வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்தக்கூடிய பணம் வந்து 83 பில்லியன் 2020, அதாவது அந்த கோவிட் காலத்தில் 2020 வெளிநாட்டிலிருந்து $83 billion வந்து வந்திருக்குது. இது போன ஆண்டை காட்டிலும் வெறும் 0.2% மட்டும்தான் குறைவு. போன ஆண்டு வந்து $83.3 billion வந்து வந்திருக்கு, இப்போ 83 வந்திருக்கு, ஒன்றும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஆனால் பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரத்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் எல்லாருமே அவங்களுடைய
ஓன் கண்ட்ரீஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா. எல்லாருமே அவங்களோட இப்போ டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல, என்ன வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. ஸோ சரி ஓகே, நம்ம சாமி கும்பிட்றோம். ஓகே, உடம்பு சரியில்லாமல் போனால் தான் சாமி கும்பிட தோணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க போல. எனிவே ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு, ஃபைன். இப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிற்கு பணம் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அப்படி அனுப்பக்கூடிய பணம் 83.3 பில்லியன்ல இருந்து இப்போ 83 பில்லியனா குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா. இப்போ அதுலேயும் மெயினாக யூஏஇலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து ரொம்ப அதிகப்படியான பணம். ஆனால் யூஏஇலேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டாங்க. 17% என்ன பண்ணிட்டாங்க, அவங்க திரும்பி வந்துட்டதாகவும், ஆனால் யூஎஸ்ல இருந்த இந்தியர்கள்லாம் அப்படியே அங்கே தான் இருக்கிறாங்க, அங்கிருந்து வரக்கூடிய பணம் வந்து மேட்ச் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது. சைனாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, 68.3 பில்லியன்ல இருந்து இப்போ பாருங்க வெறும் 59.5 பில்லியன் தான். இதுக்கு அடுத்ததான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. ஸோ மெக்சிகோ வந்து அதே மாதிரி அதிகப்படியான வேல்யூ வால்யூம் வச்சிருக்கு. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட், சைனா செகண்டு, மெக்சிகோ வந்து தேர்டு. இதை கூட கேள்வி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்ல இதை சொல்லியிருக்கிறாங்க. எனிவே நம்மளுக்கு இன்னும் பெரிய பாதிப்பு இல்லை, கொரோனாவாவது. ஓகே, ஸோ இந்த நியூஸ் பற்றி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றின ஒரு தனி வீடியோவே தான் நான் கொடுக்கணும், அந்தளவுக்கு இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு பகைன்னு சொல்லலாம், 75 ஆண்டுகளாக வந்து நமக்கு தெரிஞ்சு ப்ரூவன் போயிட்டுருக்கு. எனிவே இப்போ ஒரு 18 வருஷங்களாக இது வந்து பயங்கர வீரியமாயிருக்கு. ஹாஸ்டலைட்ஸ் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் எஸ்கலேட்டட் ஆஃப்டர் த ஏர் ஸ்ட்ரைக்ஸ். ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ இந்த ஜெருசலேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, இந்த ஜெருசலேம் வந்து பாலஸ்தீனில் இருக்குது. ஸோ இது உண்மையாக நான் சொல்ல போனோம்னா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை. இஸ்ரேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரி, பாலஸ்தீனியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்ஸ் கண்ட்ரி. ஸோ இப்போது ஆனால் இந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த ஜெருசலேம்ன்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுக்கும் பொதுவான, அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டிய தலம், அது கிறிஸ்டின்ஸான தலமும் இருக்குது, அதே மாதிரி முஸ்லீம்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலமும் அங்கே இருக்குது. இப்போ நம்ம நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இல்லையா, நபிகள் நாயகம் வந்து மெக்கால முடிச்சுட்டு அடுத்து ஒரு இது முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அங்கே ஜெருசலேம் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மாஸ்க் அதில் தான் வந்து கடைசியாக இருந்துட்டு அங்கிருந்து தான் சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதைகள் சொல்லுது. ஸோ அதனால் இந்த அல் அக்ஸா மாஸ்க்ன்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாஸ்காக கருதப்படுது முஸ்லீம்ஸ்னால. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டியன் தலமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு சண்டை ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ரம்ஜான் வந்து இன்னைக்கு, முதல்ல எல்லாருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு தான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த ரம்ஜான் அதுவுமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நோன்பு இருப்பாங்க, மசூதிக்கு வந்து 2 வேளை போவாங்க. இதுதான் சரியான டைம் அவங்களை வந்து துன்புறுத்துறதுக்கு இல்லை சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஜெருசலேம், அந்த நாடுக்கு சொந்தமான இடம் தான் அது. இஸ்ரேல் பண்ணுறது தான் வந்து, இஸ்ரேல் வந்து இப்போ என்ன பண்ணுது, அந்த மாஸ்க்ல வந்து நீங்க வெப்பன்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. நாங்க வெப்பன்ஸ் எல்லாம் ஒன்றும் மறைச்சு வைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க தான் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் சப்மிட் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அங்க கோயிலுக்குள்ள வர விட மாட்டாங்க, அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வான்வழி தாக்குதல் ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க. இது இதனால வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ இதை பற்றின ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டு நம்ம சொல்லலாம் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா. ஓகே, ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினிடையே ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு, அதனால் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து இந்த இதுதான் என்ன சொல்கிறது, இந்த சரி ஓகே அதை பற்றி நம்ம பேச விரும்பல. கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லிம்ஸ் இது இதுக்கு தான் வந்து நாங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எனிவே தேர்ட் ஹோலிசிஸ் பிளேஸ் நான் சொன்னேன் இல்லையா, 3வது ஹோலிசிஸ் பிளேஸ். காரணம் என்னன்னா மெக்கா அடுத்து இன்னொன்று, அடுத்து ஃபைனலாக இங்கே வந்து தான் நபிகள் நாயகம் வந்து சொர்க்கத்தை சென்றடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இஸ்ரேல் பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. நம்ம ஒன்றும் நல்லா டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்போம் ஹிஸ்ட்ரியாக, உங்களுக்கு அப்போ நிறைய விஷயங்கள் பிடிபடும். ஸ்டேட் அண்ட் நேஷனல், தேங்க்யூ செந்தில்குமார், தேங்க்யூ செந்தில்குமார். பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் அப்ரூவ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 150,000 யூனிட்ஸ் ஆஃப் ஆக்சி கேர் சிஸ்டம். பிஎம் கேர் ஃபண்ட்லேருந்து இப்போ தான் முதல் 150,000 யூனிட்ஸ் ஆஃப் ஆக்சி கேர் சிஸ்டம் வந்து வாங்க போகிறதா அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொக்யூர்மெண்ட்னா வாங்குறது இல்லையா. ஸோ அதை வந்து கேபினெட் வந்து பிஎம் கேர் ஃபண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அதாவது டிஆர்டிஓ இருக்காங்க இல்லையா, 322.5 கோடி ரூபாய்க்கு இதை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சி கேர் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ நார்மல் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற,
இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவை இது கண்டறியும். அதோடைய சேச்சுரேஷன் லெவலுக்கு ஏத்தவாறு என்ன பண்ணுன்னா, தேவையான அளவு ஆக்சிஜனை இது உள்ள கொடுக்கும். சரிங்களா? இப்ப நார்மல் ஆக்சிஜன் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பாருங்க, அந்த சிரஞ்சு, இந்த சிரஞ்சு யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட நம்ம டோசேஜ் அதிகமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்தது தான் இதுவும். ஆக்சிஜன் சிஸ்டம் SPO2 பேஸ்ட் ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம் தட் ரெகுலேட்ஸ் ஆக்சிஜன் பீயிங் அட்மினிஸ்ட்ரேட்டட் டு பேஷன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சென்சிடு SPO2 லெவல்ஸ். அதாவது அந்த ஓட்டு லெவல், ஆக்சிஜன் லெவலை பொறுத்து என்ன பண்ணணும், பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத ரெகுலேட் பண்ணும். இதுவே நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருக்கணும் முன்னாடிலாம். இப்போ நீங்க மேனுவலாலாம் பண்ண தேவையில்ல. இதுவே வந்து ஒரு இப்போ இந்த ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அதுவே வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்டர் திஸ் சாங்ஷன் 1 lakh மேனுவல் அண்ட் 50,000 ஆட்டோமேட்டிக் ஆக்சிகேர் சிஸ்டம் அலாங் வித் NRBM நான் ரீப்ரீத்தர் மாஸ்க் ஆர் பீங் ப்ரொக்யூர்டு. இப்போ நான் ரீப்ரீத்தர் மாஸ்க்னா இது வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்மள மக்களால் பேசப்படுறது. இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் வியர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னடா இன்னொரு மாஸ்க் இருந்தது காணும், சரி ஓகே. இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் வியர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இப்போ நான் இப்படி மாஸ்க் போட்டிருக்கேனா, இப்போ நான் ஆக்சிஜன் வந்து இந்த கேப் மூலயமாவோ இல்லை இந்த கேப் மூலயமாவோ வர்றது தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மாஸ்க்கில் வந்து அந்த மாதிரி கேப்பே எங்கேயுமே கிடையாது, ரொம்ப ரிஸ்க் தான். இப்போது நான் இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் வச்சுக்கோங்களேன், அப்போ நான் திருப்பி எக்ஸால் பண்ணும்போது என்ன வரும், என்னோட மூக்கில் இருந்து என்னோட உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு இங்கே அக்குமுலேட் ஆகுமா, அப்போ நான் திருப்பி என்னதை தான் இன்ஹேல் பண்ண வேண்டியதாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் பிரீத்தர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, திருப்பி இன்ஹேல் பண்ண தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ஒரு நான் பிரீத்தபிள் மாஸ்க்கையும் வந்து என்ன பண்ண போகிறாங்க, வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இனிமேல் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஐயோ இது கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்கிறோமே அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. NRBM மாஸ்க் உங்ககிட்ட இருந்துச்சுனாக்க எனிவே ஃபைன், அடுத்து போயிடலாம். இன்னொரு மாஸ்க் வச்சு அதை சொன்னா ஒன்னும் ஈஸி ஆக்சன் பண்ணலாம், இது போடவே முடியாது. யூனியன் கேபினெட் கேவ் நோட் ஃபார் PLI ஸ்கீம் இந்த ஃபீல்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ். ஒன்றுமே இல்லை, இந்த PLIனா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இந்த இன்சென்டிவ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ப நாங்கள் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் பண்ணியது. மக்கள் இன்னொரு விஷயம், எவ்ரிடே 9 AM நான் CA கொடுக்கறதுக்கு வரேன். கடந்த ஒரு 2-3 நாளாக கொடுக்க முடியாது, காரணம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான். உங்களோட ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுங்க, நம்ம சிறப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? எஸ் ஓகே. யூனியன் கேபினெட் வந்து இந்த PLI ஸ்கீம் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ். இந்த கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ், அதாவது இந்த பேட்டரி வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளோட கார்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெட்ரோல் ஓடிச்சு டீசல் ஓடிச்சு, இப்போ நம்ம முழுவதுமாக என்ன பண்ணுறோம், கிளைமேட் சேஞ்சுக்காக என்விரான்மெண்டில் பாதுகாக்கணுன்றதுக்காக முழுவதும் எலக்ட்ரிக்கலாக போகணும், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாமே நம்ம பண்ணுறோம். அப்போது அதற்கான பேட்டரிஸ் நம்ம தயாரிக்கணும் இல்லையா. வெறுமனை அடுத்த ஜென்ரேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நோக்கி போகுதுன்னும் போது அதற்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். திருப்பியும் போய் நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ நம்ம நிறைய பேட்டரிஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம், கிட்டத்தட்ட நிறைய சதவீதம் வந்து வெளிநாடுகளில் இருந்தால் நம்மளுக்கு வருது. அதுக்கு மாறாக நம்மளே வந்து இது பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்ம நிர்பார் பாரத் அந்த ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பண்ண போகிறோம். இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கப்பட போகுது. கொடுத்தாக்கா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகப்படியான பேட்டரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா. எஸ், ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. The Department of Heavy Industry Proposal which the government expects will create direct investment of 45,000 crore straight investment வரும். And இதில் வந்து ருபீஸ் 18,000 crore for domestic manufacture of advanced chemistry cell ACC battery storage பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் proposed a national program on ACC battery storage to achieve manufacturing capacity of 50 GWh of ACC and 5 GWh நிச்சே ஏசிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த PLI ஸ்கீமில் செல் பேட்டரி, கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மேனுஃபேக்சருக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்களா, இது ஒரு நல்ல விஷயம். சென்ட்ரல் நல்ல விஷயம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. சென்டர் அப்ரூவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ITBP இண்டோ திபேத்தியன் பார்டர் போலீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்கு. சரி, சொந்தமான நிலம் பண்ணும் போது இப்போ பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, இது வந்து போலீஸ் ட்ரைனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஃபயர் ஸ்டேஷன் ட்ரைனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபயர் ஸ்டேஷன் ட்ரைனிங் இங்கே இருக்கிறத விட இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்போது இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அல்லது இது நீங்களே எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு நாங்கள் வேறு இடத்துல கொடுத்துட்றோம் அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி இப்போ ITBP உடைய லேண்டை
உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட இந்த இடம் பிலாங்கிங் டு ஐடிபிபி அட் முசூரி. ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தரகாண்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக இது வந்து தாரவாக்கப்படுது. நேம்லி ஏரியல் பேசஞ்சர் ரோப்வே சிஸ்டம். இந்த பழனி எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, கீழே இருந்து மலை மேலே ஏறுவதற்கு வந்து இந்த ரோப் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியல் பேசஞ்சர் ரோப்வே சிஸ்டம் வந்து டெஹ்ரடூன் டு முசிறி வந்து பண்ண போறாங்க. மோனோ கேபிள் ரோப்வே, எவ்வளவு தூரத்துக்கு 5580 மீட்டர் லென்த் இது இருக்க போது சொல்றாங்க. இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்ற மோடில் தான் வந்து இது நடக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால வந்து என்ன நடக்கும்னா, இந்த டிராபிக் வந்து கொஞ்சம் குறையும். என்ன சொல்றது, வண்டி அதிகமா போகாது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது இது. அட் த சேம் டைம் வந்து டிராஃபிக்கும் குறையும், டைம் சேவ் பண்ணலாம், ஃபியூவல் சேவ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா. எஸ் அதேமாரி இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து 285 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதேமாதிரி 1000 பேரை ஒரு பெரு டைரக்ஷன் அப்படின்னா நடத்தினோம், இப்படி இப்போ 2 வேல வரும், போறது ஒன்று வர்றது ஒன்றா இருக்கும் இல்லையா. ஸோ ஒரே இதில் 1 மணி நேரத்துக்கு 1000 பேரை கொண்டு போய் இது சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பக்கத்துல இருந்து வர்றதும் 1000 பேரை கொண்டு வரும். அட் டைம்ல 1 மணி நேரத்துக்கு 2000 பேர் வந்து இப்படி இப்படியும் போகிறதுக்கான வசதியே செஞ்சு கொடுக்கும் அப்படி சொல்றாங்க. இது டிராஃபிக் ஃப்ளோவை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். ஓகே கூல். அடுத்து இங்க வாங்களேன், இது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்குது. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது மக்களே, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. WHO has not associated term Indian variant with B.1.617 variant of coronavirus, clarifies health minister. அதாவது மக்களே, இப்போ B.1.617 அப்படின்னு ஒரு வேரியன்ட் ஆஃப் கொரோனா வைரஸ், இப்போ கொரோனா வைரஸ்ன்றது இப்போ 2019 தான் வந்துச்சு, நீங்க நினைச்சு கூடாது, அது பல ஆண்டுகளாக இருக்குது சரிங்களா. அது மியூட்டட் ஆகும், ஓகே மியூட்டட் ஆகி தான் வந்து மனிதர்கள் அட்டாக் பண்ணும்போது தான் அது வந்து உதாகரமாக வைரஸ்ன்றது இருக்கு தான் செய்யுது. ஓகே ஸோ இப்போ அதோட நிறைய வேரியன்ட் நம்ம காணப்படுது இல்லையா. ஸோ அப்போ WHO என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி B.1.617 அப்படின்ற ஒரு வேரியன்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஓகேவா. ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மீடியா பீப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க, வேர்ல்டு மீடியாவோ இந்தியன் மீடியாவோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை இந்தியன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தவறான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இப்போ ஆனால் இது எங்க ஆரிஜின், WHO இது வரைக்கும் எங்கேயுமே எந்த நாட்டினுடைய பேரையுமே குறிப்பிடவே இல்லை சரிங்களா. இது வந்து இங்கே வந்துருக்கு, ஒரே ஒரு நாட்டினுடைய பேர் மட்டும் தான் குறிப்பிட்டாங்க. அந்த நாடு என்னன்றது உங்களுக்கே தெரியும், இங்கே தான் இது ஆரிஜினேட் ஆச்சுன்றது மட்டும் தெளிவுபடுத்தினாங்க. இது சைனாவில் தான் முதல் முறையாக ஆரிஜினேட் ஆச்சுன்றது, அதை மட்டும் நாடு சைனான்னு மென்ஷன் பண்ணாங்களே தவிர வேற எந்த நாட்டினுடைய பேருமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு லாஸ் அதை பார்க்கப்படும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன், B.1.617 வேரியன்ட்ன்றது இந்தியா வேரியன்ட், இந்தியா வேரியன்ட்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போது உங்களுக்கே தெரியும், இப்போ கொரோனா வந்தவங்களாம் நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. அதேமாதிரி நம்ம நாட்டை ஒதுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்போது ஆஸ்திரேலியா வந்து முழுவதும் கொரோனா ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, நியூசிலாண்டு கொரோனா ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம நாட்டில் B.1.617 ஒரு புது வேரியன்ட் வருது, அதுக்கு வந்து வேக்சின் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதோட மார்டிலிட்டி ரேட் அதிகம், நிறைய பேருக்கு பயங்கர ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னும் போது, இது இந்தியாவில் என்ன உருவாச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், இந்தியாவிலேருந்து யாருமே நியூசிலாண்டு பக்கம் வர்த்தகம் பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து இந்தியன் வேரியன்ட்னு சொல்லி குறிப்பிடுறது மிக மிக தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. WHO-உடைய அந்த 32 பக்க எவ்வளோ பக்கம்னு தெரியல, அந்த என்டையர் 32 பேஜ் டாக்குமெண்ட்டில் எங்கேயுமே இந்தியன் வேரியன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி அரைகுறையாக படிச்சுட்டு வேரியன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக வந்து வருத்தம் சொல்லியிருக்கிறாரு. செவரல் மீடியா ரிப்போர்ட்ஸ், சும்மா அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக ஏதாவது பண்ணி விட்டுறது, யார் எவன் பாதிச்சா என்ன, எவன் செத்தா என்ன, எவன் என்னாச்சுன்னா என்ன, அவங்களுக்கு தேவை டிஆர்பியை வளர்த்துக்கணும் அதுதான் விஷயம். அந்த மாதிரி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு மீடியா வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சமுதாய நல்ல சமுதாய அக்கறை கொண்ட ஒரு ஊடகம் தான் வேணும் இன்னைக்கு இல்லையா. ஸோ அது வந்து அங்கங்கே தான் இருக்குது, நிறைய இடங்கள்ல இல்லை. இந்தியன் வேரியன்ட் சொல்லாதீங்க, B.1.617 வேரியன்ட் மட்டும் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மீடியா தரப்புல கேக்குறாங்க, இது ஏன் நீங்க அப்புறம் இந்தியன் வேரியன்ட் சொல்றீங்கன்னா, இது இந்தியால உருவானதுனால நாங்க இந்தியன் வேரியன்ட் நாங்க சொல்றோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனா இது உண்மையா பார்த்தா பிரேசில் அண்ட் இன்னொரு 1-2 கண்ட்ரில தான் இது முதல் முதல்ல வந்துச்சு அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. ஓகே இந்தியாவில் இது ஃபஸ்ட்டு மியூட்டடோ இல்லை வந்ததோ இல்லை, வேற நாடுகளில் தான். ஸோ இந்த மீடியா பாப் பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே அடுத்து போயிடலாம். ஆஹார் ஃப்ரீ மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இனிஷியேட்டிவ் இன் அசாம். அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள், அதாவது வறுமை கோட்டிற்கும் கீழே உள்ள
நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் அவங்களுடைய அன்றாட தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ண முடியல. அதாவது உணவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஆஹார் அப்படின்னு நம்ம தமிழ்ல சமஸ்கிருதம் தான் அது ஆகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஃப்ரீ மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இனிஷியேட்டிவ் வித் த மோட் ஆஃப் காம்பாக்டிங் ஹங்கர் ஃபீடிங் ஃபியூச்சர் இஸ் சக்சஸ்ஃபுல் ஹார்ட்ஸ் இன் கவுஹாத்தி மெட்ரோபாலிஸ் அந்த இடத்துல என்ன பண்றாங்க என்ஜிஓ கேர் U365 அப்படின்றவங்க வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. ரோட் சைடில் இருக்கிறவங்க இல்லையா பார்த்துருப்போம்ல, வீடு இல்லாமல் ஷெல்டர் இல்லாமல் ரோட்லேயே தங்குறவங்க, அந்த மாதிரி ரொம்ப நீடி பீப்புள்ஸ்க்குலாம் வந்து வேன் மூலமா என்ன பண்ணுறாங்க உணவு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹவ் பீன் ஃபீட் பை திஸ் குரூப் த்ரூ அவுட் கோவிட் சினாரியோ. 100 பேருக்கும் மேலே இவங்க வந்து டெய்லி உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். உணவு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஆஃபரிங் எக்ஸமைன் சப்ளைஸ் டு விஷுவலி இம்பேர்ட் சானிட்டரி பேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேர்ள் எம்பவர்மெண்ட் வியா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய இது பாராட்டத்தக்கது. ஆஹார் அசாம் ஆஹார் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் அசாம் ஆஹார். அடுத்தது இங்கே பாருங்களேன், ஹெச்பி கவர்மெண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் டு ப்ரொவைட் ஃப்ரீ கோவிட் ட்ரீட்மெண்ட் டு பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் ஹிம் கேர் அண்ட் PMJAY ஸ்கீம் இன் ரெஜிஸ்டர்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அரசு மற்றும் தனியார் எய்டட் தனியார் ஆஸ்பத்திரியில் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா கேசஸ் ரொம்ப அதிகமாகவே ப்ரொவைட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் டு கோவிட் பேஷன்ஸ் அண்டர் ஹிம் கேர் அண்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி தரோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது சீஃப் மினிஸ்டர் ஜெய்ராம் தக்கர் அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹிமாச்சல் கேர் அண்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ன்றது இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அடுத்து இங்க வாங்க, இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். மத்திய பிரதேஷ் பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ் இன் ஓடிஎஸ் செட் யூபி இன் போபால் ஜபல்பூர். இதை பத்தியும் தனியா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ தான் போட வேண்டியது இருக்கும். இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து திடுக்கிடும் ஒரு தகவலா இருக்குது. இதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்களோ அவங்க கை தூக்குங்க. என்னன்னா மும்பையில், அதுவும் மும்பையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு சீஃப் டாக்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தைக்கு வந்து குழந்தைக்கில் ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவருக்கு வந்து அந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த பிளாக் அந்த ஃபங்கல்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அது நம்ம உணவில் இருக்குது, தரையில் இருக்குது, காற்றுல இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த ஃபங்கல்ஸ் இல்லையா. ஸோ அந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறிப்பாக இந்த கொரோனாவிலிருந்து விடுபட்டவங்கன்னு இருக்காங்க இல்லையா, கொரோனாலேருந்து குணமடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, இன்னி 14-15 நாளுக்குள்ளே இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னு ஒரு திடுக்கிடும் தகவலை அவர் ஆராய்ஞ்சு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 3 தலைசிறந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்கள் நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே இதை வந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துச்சுனாக்க அந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும்னா இது எதனால வருதுனாக்க, இது இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால வருது அப்படின்றத நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ இந்த COVID-19 ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, COVID-19 ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய லங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கிட்டத்தட்ட 300,000 அந்த போர்ஸ் இருக்கும், அது எல்லாமே செயல்படும் சரிங்களா. அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அது வேற விஷயம். இப்போ வந்து ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நம்ம கோவிட் கிட்டேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக இது ஒரு பெரிய நியூஸாக போவோம். அதனால சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். COVID-19 நம்ம தற்காத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்கிறோம். அந்த மருத்துவ சிகிச்சையே இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு காரணமாக அமையுது. சிம்பிள், என்னென்னு புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ அதை நம்ம விரட்டணுன்றதுக்கு சொல்ல ஒரு விஷயம் பண்ணுறோம், அது என்ன அது இன்னொரு நோய் வருவதற்கான வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக என்னன்றதை பற்றி நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டெராய்டு, ஓவர் டோஸ் ஆஃப் ஸ்டெராய்டு சொல்கிறாங்க பாருங்கள். கோவிட் ட்ரீட்மெண்ட்டில் ஓவர் டோஸ் ஆஃப் ஸ்டெராய்டு வந்து என்ன ஆகுது, இதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. இது வந்துச்சுனாக்க கண்ணை தான் எடுக்கணுமா, ஐயை வந்து எடுக்கணுமா? ஓகே, ஸோ பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மும்பை வந்து ரொம்ப எனிவே அதை பத்தி நான் தனியா வீடியோ சொல்றேன். டெல்லி போலீஸ் லான்ச் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மட்டையாயிட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு உணர முடியாத ஒரு சிம்டம்ஸ் தான் வருது, இதுவரை இல்லாத ஒரு சிம்டம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. பட் ஆனால் நம்ம எனக்கு இன்னும் தோணுது நம்ம வந்து ஏதோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பளிச்சுன்னு ஒன்றும் காட்டலை, ஏன்னா அவங்கள நான் பார்க்குற சுங்கிட்டாங்க 2 பேருமே, ரொம்ப முடியல அவங்களால. ஆனால் நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு சரியா, டெய்லி நம்ம விளையாடுறதுனாலையோ இல்லை எதுனாலையோ ஏதோ வந்து ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பயமா இருக்குது, டெஸ்ட்டு கிஸ்ட் எடுக்கிறதுக்கு பயமா இருக்குது. அதனால நம்ம செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கிறோம். கௌஷிக்லாம் இங்கே இல்லை, அவங்களாம் அங்கே அமிச்சாச்சு, மேலே யாருமே வரமாட்டாங்க, கீழே நான் போக மாட்டேன், இது மட்டும் வரும். ஸோ ஆனாலும் ஏதோ
உள்ளுணர்வு ஏதோ ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டு போடுறேன், என்ன ஆச்சு எப்படி இருக்கு, நீங்களாம் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகணும் இல்லையா. அதுக்காக டெல்லி போலீஸ் லான்ச் வெஹிக்கல் ஹெல்ப்லைன் கோவி வேன் ஃபார் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கோவி வேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து டெல்லி போலீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹெல்ப்லைன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இப்போ லாக்டவுன், பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய லாக்டவுன், மக்களே நீங்கள் அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் வெளியிலே போக முடியல. ஓகே, ஸோ வெளியில் போனால் ஏன் போகிற, எதுக்கு போகிற, ஐடி கார்டு காமி இல்லைன்னா போகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போ சீனியர் சிட்டிசன்ஸால் எப்படி வெளியில் போக முடியும், அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் நீட்ஸ் மாத்திரை மருந்து சோறு இதெல்லாம் எப்படி அவங்களால் வாங்க முடியும். இதுக்காக கோவி வேன் ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. சானிடேஷன், கிளவுஸ், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஓகே, எஸ், நம்மளதுலாம் ஸ்டீல் பாடி அப்படின்னு இனிமேல் எவனுமே சொல்லாதீங்க. ஓகேவா? ஓகே, ஏன்னா நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். பட் எனிவே, சால்ட்டு சால்ட்டு நமக்கு. சரி, டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாமா. எமினேட் அசாமிஸ் ரைட்டர், கடைசி வரைக்கும் சீஃப் எடிட்டராகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹோமன் பர்கின் உயிரிழந்துட்டார். மேஞ்சஸ்டர் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரீமியர் லீக் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்குது. எப்படி வின் பண்ணிச்சு, மேஞ்சஸ்டர் யுனைடெட் வந்து லெசஸ் கிட்ட தோத்ததுனால. மனிஷா கபூர் வந்து ஐசிஐஸ் கிட்ட வந்து வைஸ் பிரசிடண்டாக போட்டிருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து 11.5% 10% குறைச்சிருக்குது. லாஸ்ட் இயர் 8% தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பேபால் வந்து என்ன பண்ணிருக்கு, டிஜிட்டலாக மாறிச்சு. வெளிநாட்டிலேருந்து வர காசுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை இனிமேல் நீங்கள் டிஜிட்டலாகவே சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்குது, முதல் முறையாக வீடியோ கேஒய்சி எல்லாம் பேங்க் மாதிரியும் அவங்களும் வீடியோ கேஒய்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேட்ரி இந்தியா ஹோல்டு வந்து என்ன, எஸ் பேங்கோடைய ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட்டான பேட்ரி, அவங்க யார், டில் பார்க் அப்படின்றதுனுடைய ஒரு சப்சிடரின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய 2% ஸ்டேக் வந்து விற்கிறாங்க. அடுத்தது ஐஆர்இடிஏ கன்ஃபர்ட் வித் கிரீன் உர்ஜா அவார்ட்ஸ். ஐஆர்டிஏன்றது யார், இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதுக்கு வந்து கிரீன் உர்ஜா அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக சிங்கப்பூர்ல வந்து நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ரீஜனல் ஹெட் குவார்டர் இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட் குவார்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து ஜெயந்த் ஜன்கர் ராஜ் அப்படின்றவர் தான் ஹெட்டா போட்டிருக்காங்க. அடுத்து கேபினெட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஐசிஐ கத்தார் ஒன்றும் இல்லை, அக்கௌண்டன்சி பற்றின ஒரு புரிதல் சொல்லிக் கொடுத்துக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை வந்து கைத்துப்பட்டிருக்காங்க இந்தியாவுக்கும் கத்தாருக்கும். அடுத்து வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிருக்கு, 83 பில்லியன் ரெமிட்டன்ஸ் 2020 வந்திருக்கு. போன ஆண்டு 83 பில்லியன் வந்துருந்துச்சு, இப்போ வெறும் 83 பில்லியன், ஒரு 0.2% தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கேட்கலாம் 0.3% அளவாக குறைஞ்சிருக்கு, ஆனால் அது ஏதோ சொச்சம். இப்போ 83 பில்லியன் இருக்குமோ அதில் கொசுறு இருக்காதா, வெறும் 83 மில்லியன் தான் இருக்குமா. ஸோ அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலைட்ஸ் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் அப்ரூவ்டு, 150,000 ஆக்சிகேர் சிஸ்டம் வாங்குறதுக்காகவும், அண்ட் நான் வேரபிள் அந்த என்பிஆர் மாஸ்க் வாங்குறதுக்காகவும் ஆக்சிகேர் சிஸ்டம். ஆக்சிகேர் சிஸ்டத்தோட சிறப்பு என்னது, அது ஒரு மனிதனுடைய ஆக்சிஜன் லெவல் அறிஞ்சு அவனுக்கு தேவையான சேச்சுரேஷன் லெவலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் உள்ள அனுப்பும், நம்ம மேனுவலாக ஹேண்டில் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி இந்த நான் வேரபிள் மாஸ்க்கும் அந்த மாதிரி தான், கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம். அதேமாரி இப்போ கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுன்றதுக்காக பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து யூனியன் கேபினெட் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்கு, இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. சென்டர் வந்து ஐடிபிபியோட லேண்ட் வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எதுக்கு, இந்த ரோப் சர்வீஸை தொடர்ந்து கொள்றதுக்காக. ஓகே ஓகே, அடுத்து டபிள்யூஹெச்ஓ ஹஸ் நாட் அசோசியேட்டட் ஆன் இந்தியன் வேரியன்ட், இந்தியா வேரியண்ட்டுக்கும் டபிள்யூஹெச்ஓக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது ஹெல்த் மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணுறாரு. ஏன்னா அவங்களோட 32 பக்கத்தில் எங்கேயுமே அவங்க இந்தியன் வேரியன்ட்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, ஏன்டா இந்த மீடியாவெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆதார் ஃப்ரீ மெயில் டிஸ்ட்ரிபியூஷன், ஆஹார் அசாமில் ஆஹார், எல்லாரும் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உணவு கொடுக்குறாங்க. ஹெச்பி ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து என்ன பண்ணிருக்குது, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஹிம் கேர் அண்டு எனது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. கொரோனாலேருந்தே நம்ம ஒன்றும் மீறல. அதுக்கடுத்து பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு விஷயம் வர வந்து நம்ம வந்து மத்திய பிரதேசத்தில் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் யூனிட் செட் பண்ண போகிறா சொல்லியிருக்காங்க போபால் ஜபல்பூர். ஓகே, அடுத்து டெல்லி போலீஸ் வந்து கோவி வேன், சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு கோவி வேன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் போய் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அதுலேருந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க, ஃபைன், எஸ். அடுத்து கோட் ஆஃப் த டே, அ லிட்டில் மோர் பர்சிஸ்டன்ஸ், அ லிட்டில் மோர் எஃபர்ட் அண்ட் வாட் சீம்டு ஹோப்லெஸ் ஃபெயிலியர் மே டர்ன் டு க்ளோரியஸ் சக்சஸ். அ லிட்டில் மோர் பர்சிஸ்டன்ஸ், அ லிட்டில் மோர் எஃபர்ட் அண்ட் வாட் சீம் ஹோப்லெஸ் ஃபெயிலியர் மே டர்ன் இன் டு அ க்ளோரியஸ் சக்சஸ். ஓகே, கொஞ்சோண்டு பர்சிஸ்டன்ஸும் கொஞ்சோண்டு எஃபர்ட்டும், கொஞ்சம் அதிகமான பர்சிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ஹோப்லெஸ் ஃபெயிலியர் கூட என்னவாகலாம், ஒரு வெற்றியாக மாறலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. எனிவே, குவிஸ் இருக்குது, மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். டெய்லி சிஏக்கு 9 மணிக்கு வந்துருங்க. வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதேமாதிரி நல்ல விடைவுகள் சந்திக்கும் வரை எங்களுக்கு நன்றி.